ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் எஸ்பி. இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டோரிமான் கிரேட் அட்வென்ச்சர் இருந்தே அண்டாடிக் கச்சி குச்சி மூவியோட ஃபுல் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திலேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். வாங்க, எவ்வளோ நாளைக்கு போகுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா, ரெண்டு விசித்திரமான மிருகம் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டுருக்கு. அப்போ அவங்க காமிக்கிறாங்க, ஒன்றுத்து மேலே ஒரு ப்ரொஃபஸரும் இன்னொன்று மேலே கார்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு கத்தியை படுத்து நம்ம தேடி வந்தது பார்த்தீங்கன்னா இந்த கத்தி தான் கடைசிட்டு கார்லா ஒரு ஜம்ப் போட்டு எடுத்துருவாமா அப்படின்னா கார்லாவும் பார்த்தீங்கன்னா அல்ட்டியெலாம் அடிச்சு எடுக்க போகிறான். அப்போ தான் ப்ரொஃபஸரு பின்னாடி ஒரு பெரிய ஆக்டோபஸ் போகிறத பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாங்க. ஐயோ பெருசாக ஒன்று போகுது, சீக்கிரமாக அப்படிங்கிறாங்க. கத்தியும் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு எடுத்துருது. எடுத்த வகுதி எப்பயும் போல் அந்த கோட்டை பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுவுது. என்னாவது என் பொறுப்பில் இருக்கிறத எடுத்து போகிறீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. அப்போ நம்ம ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வர நம்ம ப்ரொஃபஸரை மட்டும் பார்த்தீங்கன்னா அடித்து படுக்க போட்டுருது. நம்ம கார்லாவும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கினதுனால அந்த கத்தி அப்படியே சுற்றி சுற்றி போய் ஒரு ரிங்காக மாறி பக்கத்தில் உள்ள தண்ணியில் பார்த்தீங்கன்னா விழுந்துருது. என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டுருந்து இப்படி போயிட்டு அப்படின்னு இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சைடில் அந்த சைடில் பார்த்தோன்னா நம்ம நோவிட்டாவும் டோரிமானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சம்மர் சீசனாக இருக்கும், இவ்வளோ அடிக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீலிங்காக பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அப்போ தான் நம்ம டோரிமி ஃபோன் பண்ணி, அண்ணா எப்படின்னா இருக்கா, நல்லா இருக்கியா அப்படின்னா இருக்கிற காண்டுக்கு அடிங்க அவன் வெந்துட்டுருக்கான், உனக்கு நல்லா இருக்கியா நான் கேட்குறேன் என்ன நீ அது சொல்லுவாங்கிறப்ப தான் அது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஏதாச்சும் ஒரு டிவைஸ் வச்சுருக்கு போல். அதை பார்த்துட்டு அண்ணன் நீனும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா உரைய போகிறாங்கன்னு, என்னது அடிக்கிற வெளியில் ஐஸையே பார்க்க போகிறோம், நான் இதில் ஐஸால் உரைய போகிறேன் என்னம்மா நீ கதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லைண்ணா உனக்கு பிடிச்சதை பார்த்தீங்கன்னா ஸ்டார் தான், அதனால நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா கையில் வச்சுட்டு சுற்று அப்படிங்கிறாங்க. சரி சரி நான் கையில் வச்சுக்கிறேன், இப்போ நான் முதல்ல ஃபோனை வைக்கிறேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறோம். இந்த சைடில் நம்ம நோபிட்ட திருப்பி எப்பயும் போல் முடியல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கான். நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா சிறுவா நம்ம அண்டாடிக் போகலாம் அப்புடின்னு அந்த எலிவேட் டோர் எடுத்து வச்சு வாங்க அண்டாடிக்கு போகலாம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு சம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. உட்காரதுக்கு ஒரு சேர் வேணும்ல, ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் சேர் செய்கிறோம். ஆனால் அது ஐஸ் ஆகிடுச்சு, உட்காந்தான் நினைச்சிடுமே சொல்லிட்டு இன்னொரு ஒரு லிக்யூட் மாரி இல்லைங்க ஒரு ஸ்ப்ரே மாரி எடுத்து சார சாரம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறான். அடித்த வந்து பார்த்தீங்கன்னா பொச பொசன்னு பார்த்தீங்கன்னா ஆகிடுது. எப்புறம்னா ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுறாங்க. நம்ம ரெண்டு பேரும் மட்டும் ஃபன் பண்ணால் போதுமா, நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து குறைச்சி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா விளாண்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நோபிட்டாக்கு ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா கிடைக்கிது. நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கு தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நம்ம நோபிட்டாக பார்த்தீங்கன்னா ரிங்கு எடுத்துருவோம், எடுத்த வந்து திருப்பி அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்கன்னா உடஞ்சு விழுவ ஆரம்பிச்சிது. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோட் பண்ணுறாங்க, நம்ம நோபிட்டாக மட்டும் காணுமே எங்கடா அப்போனா பயப்புள்ளன்னு. எல்லோரும் பார்த்தீங்கன்னா காப்பாற்ற போவாங்க, ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துடும். திருப்பி வந்து நோபிட்டா எங்கே இருக்கப்பா எங்கே இருக்கப்பா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. நம்ம நோபிட்டாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே உரையிற நிலைமையில பார்த்தீங்கன்னா ஒரு காரில் உட்காந்து சுற்றுலாம் போட்டு பார்த்தீங்கன்னா மூடிட்டு உட்காந்துருக்கான். எல்லாரையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி அழைச்சிட்டு வந்துட்டு என்ன நோபிட்டா என்ன எடுத்துகிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறப்ப தான் இதுமாரி தான்ப்பா இருந்தது அப்படின்னு நம்ம ஜியான் பார்த்தீங்கன்னா வாங்குகிறான். வாங்கி பார்க்குறவன் கீழே போட்டு உடச்சி போடுறான். அப்புறமேட தான் அந்த ஐஸை செக் பண்ணால் தெரியுது பாருங்க, 100,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க. 100,000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மனுஷனே இல்லையே, இதை யார் ரெடி பண்ணான் அப்புடின்னு நம்ம டோரிமானுக்கு பல கேள்வி. சரி வாங்க இந்த கேள்வியெல்லாம் இங்கேயே கேட்டிருந்தால் பெருசாக இருக்காது, வாங்க நம்ம கிளம்பி போகலாம் அப்புடின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளும் போகலாம் ஆனால் இருட்டாயிட்டு நாளைக்கு போகலாம், இன்றைக்குமே நல்லா படுத்து தூங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஒரு தூக்கத்தை போட்டு அடுத்த நாள் காலைல பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக வாங்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மேப்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வரைப்படம்லாம் வரைஞ்சி சரி ஓகே நம்ம இங்கே தான் போகிறோம் லொக்கேஷன்லாம் பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிட்டு நம்ம ஏரியா டோலியும் பார்த்தீங்கன்னா திருப்பி திறக்கிறோம். திறந்த விதத்துக்கு நம்ம சூனிய காலையே பார்த்தீங்கன்னா அப்படி உரையளவுக்கு ஐஸ் வரும், இது சரிப்பட்டு வராதா இப்படியே போனால் அவ்வளோதான் அப்படின்னு சொன்ன நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஜெட் மாரி இருக்கிற ஒரு சாதாரண சூட் தான் எடுத்துருக்குறான். அது போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா பனி பெஞ்சாலும் நம்மளுக்கு குளிரவே குளிராது. அது மட்டும் இல்லாமல் ஐஸ்லேயே பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக நடக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீர் போகிறாங்க. வேறு லெவலில் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாடையும் பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஜெட் தராங்க. அதை பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டே இருப்பா அப்படிங்கிறாங்க. அதை தேய்க்க தேய்க்க பக்கத்தில் வச்சு பொருள் ஒளிஞ்சிருந்ததுன்னா அதையே பார்த்தீங்கன்னா காட்டி விடுத்துருமா. எல்லோரும் பார்த்தீங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயில் கொண்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க. போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பனி புயல் அரைக்கிறது. சரி ஓகே இதுக்கப்புறம்லாம் இங்கே இதெல்லாம் போக முடியாது, நம்ம இங்கேயே பாய வச்சு படுத்துடலாம் அப்படின்னு டென்ட் எடுத்தால் டென்ட்டும் பார்த்தீங்கன்னா புயலில் பார்த்தீங்கன்னா பறந்து போயிடுது. என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் ஐஸ் தான் இருக்கே வாங்க கொகை போட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு உள்ளே போய் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம நோபிட்டா கையில் உள்ளது தானாக பார்த்தீங்கன்னா நவுந்து வெளில போய் ஒரு டவர் மாரி ஃபஸ்ட்டு வரைய ஆரம்பிச்சு ஒரு கோட்டையே பார்த்தீங்கன்னா வரையுது. வாங்க நம்ம இங்கே தான் போகணும், வாங்க இந்த ஜெயிண்ட் எடுத்துகிட்டு உள்ளே போய் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டையெல்லாம் போட்டு உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்த்தா தம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொகை இது சாரிங்க
ஒரே ஒரு கோட்டை மாரி இருக்கு. என்னடா அது அம்மாவுன்று இருக்கு, நம்ம பார்த்தது பெருசா இருக்கு, தேடுங்களா தேடுங்களா எங்கேயாச்சும் வழி இருக்கா தேடுங்களா அப்படின்னு நம்ம தேடி இருக்கிறப்ப நம்ம நோபிதா பார்த்தினா கீழே விழுந்து பார்ப்போம். என்ன நோபிதா பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு கீழே பார்த்தா ஒரு ஊரே பார்த்தீங்கன்னா அப்படியே உறைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டைக்கு பார்த்தீங்கன்னா வழியும் கீழே இருக்கும். வாங்க நம்ம வழியை போட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் பெருசாக இல்லை, உள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் ஆகாமல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாகவே இருக்குது. அந்த இடத்துலாம் ஒரு வித்தியாசமாக ஒன்று காமிக்கிறாங்க. என்னவா இருக்கும் அது அவங்களுக்கும் புரியல. வாங்க அதை உருக்கி பார்க்கலாம் அப்படின்னு உருக்கினா உள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்கன்னாங்க ஒரு ஆணைக்குட்டி மாரி இல்லாமல் ஒரு ரெக்கையெல்லாம் சொல்லி டிஃப்ரெண்டாக ஒரு அனிமல் இருந்ததில்ல அதுமாரி பார்த்தீங்கன்னா ஒன்று வருது. வந்த வகுது நம்ம நோபிட்டாவை பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அப்படியே பாச மலையை பார்த்தீங்கன்னா பொங்குது. எல்லாருக்கும் ஒன்றுமே புரியல, என்ன நோபிட்டா உங்களே தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நானே உங்களோட இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படா தெரியும், வந்து என்ன பாருங்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எடுத்து தள்ளு தள்ளுன்னு தள்ளுது. பேக்குள்ளே பார்த்தா ஒரு பேட்டரி இருக்குது. நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறான். ஆனால் பயப்பிள்ளைக்கு ஞாபகம் வரல. சரி ஓகேங்க நம்ம நோபிட்டான் பார்த்தீங்கன்னா இதுக்கு மாஃபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வச்சிடறான். நம்ம சுமியும் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாரி கண்டுபிடிக்கிறான். என்னடா குகைன்னு பார்த்தா இருட்டாக இருக்குது. நம்ம டோரிமான் கேஜெட் யூஸ் பண்ணி வெளிச்சத்தை வச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே போகிறாங்க. கீழே போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் மாரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டோரிமான் இருப்போம். அந்த டோரிமான் பார்த்தீங்கன்னா நான் ஐஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ஃப்ரீஸாக இருப்பான். ஓ இதுதான் நம்ம டோரிமி சொல்லியிருப்போலோ, வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 100,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கு. எதுக்கு நம்ம என்ன தான் நடக்குது அப்படின்னு அவன்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐஸையும் பார்த்தீங்கன்னா உருக்குறாங்க. பயபூலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி நல்லா சிரித்து பேசுவான்னு பார்த்தா டக்குனு ஒரு பெண் குயின் மாரி மாதிரி எல்லோரையும் பார்த்தீங்கன்னா கொத்த ஆரம்பிச்சிருவான். திருப்பி ஆஹா ஒன்றா திருப்பிட்டு வரதை பார்த்தம்பி நீ திருப்பி ஃப்ரீஸாகு அப்படின்னு இவனையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ வாங்க நம்ம என்ன நடந்ததுன்னு கேட்டால் இவன்ட்டி சொல்ல மாட்டோம், நம்ம 100,000 வருஷத்துக்கு முன்னாடியே போய் பார்த்துடலாம், கிளம்பலாமா வாங்க கிளம்பலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்போ நம்ம டோரிமானுக்கு ஒரு யோசனை வருது. ஐயோ யோசனை இல்லைங்க தப்பு செஞ்சுட்டாங்க. வெளில எலிவேட் வர பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சுருந்துருப்போம். அது பார்த்தீங்கன்னா ஐஸில் பார்த்தீங்கன்னா உறைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. சரி ஓகே எல்லாரும் பயப்பட வேணாம், என்கிட்ட இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி டைம் பெல்ட்டை பார்த்தீங்கன்னா எடுக்கிறான். வாங்க நம்ம இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா டைம் பெல்ட் எடுத்து போட்டுக்கிறாங்க. நம்ம போகலாமோ 100,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பேரை பார்த்தீங்கன்னா பதிகிறோம். வாங்க போகலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. ஆனால் போகிற அவசரத்தில் அந்த பையை பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா விட்டு போயிடுவாங்க. இந்த பை பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 100,000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் ஒன்றுமே இல்லை. அப்போனா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஐஸாவை தொடங்கியிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைம் பெல்ட்லேயும் பார்த்தீங்கன்னா 20% தான் சார்ஜ் இருக்குது. பரவாயில்ல என்கிட்ட தான் ஸ்பேர் பேட்டரிக்கெலாம் 20 இருந்தேன்னா 10 இருந்தேன்னா 40 இருந்தான் எனக்கு என்ன வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் தேறாங்க. ஊருக்குள்ளே யாராச்சும் இருக்காங்களா அப்புடின்னு நம்ம ஜியானும் சுனியும் அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா யாராச்சும் இருக்கீங்களா அப்புடின்னு பார்த்தீங்கன்னா கத்துறோம். ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா இல்லை. நம்ம மாஃபி பார்த்தீங்கன்னா நோபிடாவை தூக்கி வச்சு ஒரு இடத்துக்கு போகுது. ஃபஸ்ட் சீனில் பார்த்தோன்னா அந்த ஒரு இடம் இருந்தது பார்த்தீங்கன்னா கோயில். அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு ஓடுது. என்னென்னு பார்த்தா நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா சைடில் தான் ஓடிட்டு இருப்பா. கார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டோபஸ் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு இருக்கு. நம்ம பசங்க சும்மா இருப்பாங்கல்ல, எங்கள் ஃப்ரெண்டே பார்த்தீங்கன்னா அடிக்க வரையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா வெறி கொண்டு பார்த்தீங்கன்னா அடித்து துரத்தி விட்டுருவோம். அதுக்கப்புறம் நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நல்ல பயில தான் போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மீட் பண்ணுறாங்க. நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் சொல்ல வரா இல்லாதையும் சொல்கிறா. என் பேர் பார்த்தீங்கன்னா கார்லா, நாங்கள் வந்து ஓகாவோக பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். எங்கள் பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு ஒரு கத்தி இருந்தது. அது பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டாக மாதிரி தொலைஞ்சி விட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா தேடிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ தான் நம்பிட்டேன் நம்மள்ட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்குல்ல அப்படின்னு எடுத்து காமிக்கிறான். இதான் நான் தேடி வந்தது, உங்கள்ட்ட எப்படி கிடச்சிது அப்படி இப்படின்னு நிறைய கேள்வி கேட்குறான். சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இவ பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதேமாரி ஒரு ஜீவன் இருக்கும். அது பேர் பார்த்தீங்கன்னா யூகட்டானா. இது எல்லாத்தையும் காமனாக பார்த்தீங்கன்னா பாப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே நம்பலாம். நம்பிட்டா பார்த்தீங்கன்னா அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லவங்க தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாம் பேசியிருக்காங்க. நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அப்படியே வவ்வாலெலாம் பார்த்தீங்கன்னா பறந்து வந்து இந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிடுது. நம்ம நோபிட்டா சும்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். டக்குன்னு நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா ஒரு கேஜெட் எடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிடான். ட்ராக்கிங் டிவைஸ் மாரி பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. சரி வாங்க அதை போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை இப்போ நைட் ஆகும் போது நைட்டானுச்சு அந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸில் போயிடும், நம்மளாம் பார்த்தீங்கன்னா தாங்க முடியாது, வாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டு நாளைக்கு வந்து தெரியலாம். ஆ ஓகே வாங்க நாளைக்கு தெரியலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் விருந்தாளி வராங்க சாப்பாடுலாம் சமையல் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்தமாரி பாப்போ பார்த்தீங்கன்னா அதாங்க போப்போ சரிங்க போப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. சில போப்போலாம் பார்த்தீங்கன்னா ஐஸில் இருக்குது. என்ன ஐஸில் இருக்குன்னு கேட்டால் இதெல்லாம் ஹைபர்னேஷன் பண்ணுது, ஐஸில் வச்சுருந்தா இதெல்லாம் எவ்வளோ வருஷம் வேணாம் பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா
அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு நம்ம ப்ரொஃபஸரையும் பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க. ப்ரொஃபஸரும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பேசுகிறாரு, எல்லாரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம சுனியாக்கு மட்டும் ஒரு டவுட்டு, எங்கள் அம்மா தேடுவாங்களே அப்படிங்கிறாங்க. கவலைப்படாத, நம்ம எந்த டைம் இங்கே வந்தோமோ அதே டைமிங் தான் போகிறாங்க. அப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட போகிறாங்க. நம்ம நோக்கிட்டா நீங்கள் எங்கே தம்பி வந்தீங்க அப்படின்னு கேட்குறான். நாங்களா பின்னாடி தண்ணி பாருங்கிறாங்க. பின்னாடி பார்த்தா ஒரு கிரகம் பார்த்தா ஐஸாக இருக்குது. என்ன அது ஐஸ் உருண்டையாக நீங்கள் இருந்தீங்க? இல்லை நாங்கள் இருக்கப்போ நல்லா தான் இருந்தது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணேன், அது திறந்து பார்த்தா தான் தெரிஞ்சு. ஒரு கேட்டை திறந்தா ஐயோ நிறைய ரோபோட்ஸ் இருந்து, நான் பெரிய ஆராய்ச்சி முடிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதுதான் பார்த்தீங்கன்னா என் கிரகத்துக்கு வச்ச ஆப்பு. அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கிரகம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டில் ஆக்டிவேட் ஆகி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆகிடும். அங்கே உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்பி வேறு கிரகத்துக்கு போயிருப்பாங்க. நம்ம ப்ரொஃபஸருக்கு லைட்டாக கில்ட்டி ஃபீலிங், எல்லாம் நம்மளால தான் நினச்சி நம்ம ஏதாச்சும் பண்ணியவனு சொல்லிட்டு தான் இங்கே வந்து அந்த கத்தி எடுத்து அங்கே இருக்கிற ஜெயிண்ட் மேலே போய் ஒரு குத்து குத்துனா எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக விடுங்கிறாங்க. சரி ஓகே, இது யார் தயாரிச்சுக்கிறது? இவங்க முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயாரிச்சிருக்காங்களா? இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கே அவ்வளோ ஆபத்தானது தயாரிச்சாங்க அப்படின்னு நம்ம ஜியான் கேட்குறான். இல்லை எங்கள் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா நல்லது தான் செஞ்சாங்க. எங்கள் முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினமே இல்லையோ அந்த கிரகத்துலாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆகிடுவாங்க. என்ன அது ஐஸ் ஆகிறதா நல்லதா அப்படின்னு கேட்குறப்ப நம்ம டோரிமன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நம்ம கிரகமும் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஐஸாக தான் இருந்தது, அப்புறமேல பார்த்தீங்கன்னா தண்ணியாகி அப்புறமேல பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஓரடிவி இரண்டு அறிவு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நம்மளும் அப்படி தான் வந்திருப்போமா, பரவாயில்ல வந்தால் வரட்டும், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம், அங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு அங்கேயே பார்த்தீங்கன்னா பாயை விரிச்சு போட்டு படுத்துடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போய் அவனுங்கள என்ன பண்ணுறது, தூங்கவும் முடியாதுல்ல, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ட்ராக்கிங் வேஸ்டிங் கூட தானே இருக்குது, பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா போகிறாங்க. போயிட்டு அந்த கோட்டையும் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. நம்ம ப்ரொஃபஸர் வீட்டே ரொம்ப ஆர்வமாக இருக்கார், வாங்க போகலாம் போகலாங்கிறாங்க. காரில் வந்து தம்பி எங்கே வரீங்க, நீங்கள் கிளம்புங்க, ஃபஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா அடி வாங்கி உட்காந்துட்டீங்க, திருப்பி இங்கே வந்தீங்கன்னா சரிப்பட்டு வராது, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போகுது ப்ரொஃபஸரை. அவர் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறாரு, அங்கே உள்ள பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஐஸ் ஆகுது. என்ன இது பகல் நேரத்தில் ஐஸ் ஆகுது, நைட்டில் தானே ஐஸ் ஆகணும், ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது, நம்ம வந்தது நல்லதான், வாங்க நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு. இந்த சைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போனால் கேட்லாம் இருக்குது, அதெல்லாம் திறந்துட்டு உள்ளே போகிறாங்க. நம்ம டோரிமனும் பார்த்தீங்கன்னா அவன் டவுல கேஜெட்லாம் எதுக்கும் ஆபத்து வரும், நீங்களும் வச்சிங்க அப்படின்னு தான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று தராங்க. உள்ளே போனால் பல மிருகம் பார்த்தீங்கன்னா வித்தியாச வித்தியாசமாக வருங்க, வாங்கலாம் வாங்கலாம் ஏன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் டிவைஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போயிடுறாங்க. அப்போ தான் நோட் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிட்டாங்க. நம்ம டோரிமானு நோபிட்டா அப்புறம் நம்ம கார்லா அப்புறம் யூக்கட்டான ஒரு டீமாகவும் மாஃபி மிச்சவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு டீமாகவும் பிரிஞ்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம சுசுகாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம சுசுகா பார்த்திங்கன்னா போயிட்டுருக்காங்க. இந்த சைடில் நம்ம டோரிமான் டீம் பார்த்திங்கன்னா இதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு வழிகாட்ட ஒரு டிவைஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு சரி வாங்க எங்கே இருக்குது அந்த ரிங்கை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா வழி சொல்லுது, எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. போகிற அப்போ தான் நம்ம டோரிமான் மாரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு டோரிமான் வரான். இவன் யாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரில, எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமானும் பார்த்தீங்கன்னா அது காற்று வழியாக போயிட்டுருக்கான். அப்படி போகிறப்ப நம்ம டோரிமானும் நம்ம நோபிட்டா கார்லா யூக்கோட்டானு பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுவாங்க மூணு பேரும். டோரிமான் பார்த்தீங்கன்னா எதுவும் கண்டவாக போயிட்டுருக்கான். இவங்களாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீ அதை முன்னாடி ஐஸை பார்த்துருக்கேன் அந்த ஐஸ் ஜெயிண்ட்டை அப்படிங்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன், எங்கள் உலகளிகிற அப்போ தான் அதை நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா சம பெருசாக இருக்குது, வரப்போ பார்த்தீங்கன்னா சீட்லாம் சொல்லி வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பரவாயில்ல, இந்த வாட்டி தான் பார்த்தீங்கன்னா கத்தி இருக்குல்ல, வந்ததுன்னா அவ்வளோதான், நானும் சண்டை செஞ்சு அதை தோக்கடிச்சிடும் அப்படிங்கிறான். நோபிட்டான் வேறு லெவல் மாணி, வாங்க நானும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. நேரம் போய் பார்த்தா முட்டிக்கிறோம், எதில் முட்டலான்னு பார்த்தா முன்னாடி ஃபுல்லாக ஐஸாக இருக்குது. என்ன டோரிமானுக்கிறோம், டோரிமானுக்கும் எங்களா டோரிமான் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க. இந்த சில நம்ம டோரிமானு பின்னாடி வரதை பார்க்காம ஏன் வந்துட்டுருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சவுண்டு வருது, நாங்கள் முன்னாடி தான் வந்துட்டுருக்கோம், நீங்கள் பின்னாடி போங்க போங்கங்கிறாங்க. யாருன்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ரிஃப்ளெக்ஷன் மாரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா திரும்பி மிமிக்ரிலாம் பண்ணுதுங்க. நம்ம டோரிமானு உள்ளே போயிட்டு பவால் பவால் பசலாம் பார்த்தா தூங்கிட்டு தான் இருக்கணும், நம்ம எடுக்கிறத பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தலாம் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா நம்ம நோபிட்டா சுனியோ பேக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கும், எடுத்துகிட்டு அந்த ரிங்கையும் பார்த்தீங்கன்னா எடுக்க போவோம். போகிற அப்போ சின்னலேருந்து ஒரு சவுண்டு, என்னம்மா கண்ணு ஏன் பொருளாக எடுக்கிறேன்னு அந்த டோரிமான் மாரி இன்னொருத்தன் தான் பார்த்தீங்கன்னா அவனை காமிக்கிறாங்க. அப்படி ஒரு சவுண்டு வருது, இந்த குச்சியும் பார்த்தீங்கன்னா பயப்படுற மாரி பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இந்த சீன் ஒரு ப்ரொஃபஸரு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாரு. பார்த்தா இங்கே உள்ள அந்த ரோபோட்டை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பவர் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுக்க ஆரம்பிக்குது. அப்போ தான் தலைவருக்கு புரியுது, ஆஹா இதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டில் தான் இருக்குது அப்புடின்னு. என்ன செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புரியாமல் குழம்பிகிட்ருக்காரு. இந்த சைடில் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசத்தையும் வாயிலாம் இருக்கும், அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா உளுந்து எப்படியே எல்லாம் பார்த்தீங்கன்னா டீம் ஆகிடுவாங்க. சரி வாங்க நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஈவில் வில்லன் அதாங்க, நம்ம டோரிமான் ஈவிலாக மாதிரி வந்துட்டுருக்கான், ஒரு ஈவில் 360 வந்துட்டுருக்கான். நம்ம டோரிமான் எங்களா அப்படின்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி போட்டு
படுத்து கிடத்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா முழிக்கிறான். முழிச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தா அந்த ஈவில் டோரிமன் பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா அழைச்சிட்டு போகிறான். இவன் ஏன்டா மேலே அழைச்சிட்டு போகிறான்? மேலே பார்த்தா ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய கத்தி மாரி பார்த்தீங்கன்னா மாறி இருக்குது. ஐயே எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நம்ம காப்பாற்றியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி மேலே போனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன், என்னடா ரெண்டு டோரிமான் இருக்கான், யாரா ஒரிஜினல் அப்படின்னு ரொம்ப ஜியான்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பேரை சொல்லுங்கள், என் பிறந்தநாள் சொல்லுங்கிறாங்க. நம்ம டோரிமான் தான் ஈஸியாச்சே சொல்ல வருவான். அந்த ஈவில் டோரிமான் பார்த்தீங்கன்னா வாயை கட்டி போட்டுருவான். அதனால் ஈவில் டோரிமான் டக்குன்னு சொன்ன வேகத்துக்கு இவன் நல்லவன் இல்லை அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா இவன் அழிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிக்க வருவாங்க. அழிக்க வரப்போ நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா இல்லை எல்லாம் சைலண்டாக இருங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் தான் தப்பாக சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈவில் டோரிமான் பார்த்தீங்கன்னா அப்படியே வெப்பம்லாம் எடுத்து அடிக்கலாம்னு போகிறான். திருப்பி நம்ம டோரி நோபிட்டா வந்துட்டு நம்ம டோரிமான் டோரிமான் தான், அவன்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸாக இருக்கும், இவன்ட்ட தான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இருக்கும். பாக்கெட் இல்லாமல் இருக்கலாம், ஐஸாகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருந்துவிட்டோம். எப்பயுமே டோரிமான் பார்த்தீங்கன்னா டோரிமான் தான், ஏன் டோரிமான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா கண் கலங்குறான். அதே சமயத்தில் இங்கே உள்ள டோரிமானுக்கு என்னென்னா இவனை பாசத்துக்கு ஒரு அளவே இல்லையா, என்னையே கோபப்பட வைக்கிறான் அவங்களே, இவனில் சும்மா ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீசரை வாங்கி நம்ம நோபிட்டாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். நல்ல வேலை நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவான். எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் இங்கே அட களவானி பயில நீந்தானா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவனை அட்டாக் பண்ண வரப்போ ஃப்ரீசரை வச்சு பார்த்தீங்கன்னா இவனை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உரைய வச்சுருவானோ. அப்புறம் என்ன நம்ம ஜியனுக்கு பார்த்தீங்கன்னா சம காண்டாயிடும், என்னடா நீ எங்களை அடிக்க வர, இப்போயே நீ இவனை உருக்கலாம் வாங்க சண்டை செஞ்சு இவனை அட்டாக் பண்ணி படுக்க போட்டலாங்கிறாங்க. நம்ம டோரிமான் வந்துட்டு இல்லை இல்லை இப்போல்லாம் சொச்சோன்னா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாறி போயிடும், இவரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும், அப்போ தான் நம்ம திருப்பி இதுமாதிரிலாம் நடந்து ஒரு பிரச்சனைலாம் நடந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடந்து திருப்பி நம்ம இங்கே வருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான், நம்ம வந்து வேலையை பார்க்கலாம். தம்பி எங்கே இங்கே பாருக்கு அப்படின்னு ஸ்டிக் கேட்குறாங்க. ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் பாக்கெட் ஆகிக்குது. என்ன அது பாக்கெட் ஆகிக்குது? உள்ளே பார்த்தா அந்த ரிங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. நல்ல வேலை எங்கேயும் பார்த்தா அலைய வேண்டியதில்லை, இங்கேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கார்லாட்டியும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. கார்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷமாயிரும், என் கிரகத்தை பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடுவோம், ரொம்ப நல்லவங்களாம் இருக்கீங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறப்போ தான் அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸாக மாறுற மாரி லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜில்லுன் காத்துலாம் வருது. ஏன்னா அது புதுசாக இருக்குது அப்படின்னு வெளில வராங்க. நம்ம ப்ரொஃபஸர் ஃபோன்னே கார்லா சீக்கிரம் அந்த கத்தி எடுத்துகிட்டு வா, இங்கே உள்ள ரோபோட் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு நம்ம எச்சு செஞ்சு அவனுக்குறோம். கார்லா பார்த்தீங்கன்னா டக்குனே சரி ஓகே போயிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு நினப்பான்னு பார்த்தா அப்போ நம்ம கிரகத்தை யார் காப்பாற்றுவா அப்படிமா, நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சமங்காண்டா இடணும், என்ன உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கோம், நீ என்னன்னா எங்கள் கிரகத்தை கூட மதிக்க மாட்டேற, இதெல்லாம் சரிபட்டு வராது, நீ கொடு கொடு அப்படிங்கிறாங்க. டக்குன்னு ப்ரொஃபஸரும் இல்லை டைம் அடிச்சுங்கிறாரு. அந்த ரோபோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரோபோட்டாக மாறிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம கிரகத்தையும் பார்த்தீங்கன்னா ஐஸாக மாற்றிட்டுருக்கு. பசங்களுக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணதுன்னா நம்ம ப்ரொஃபஸர் குடு குடும் பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அவ்வளோதான் அந்த ஐஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட்டு இப்போ தான் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிண்ட்டை பார்க்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி அவங்க இருக்க டவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே உரைய வச்சுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் சரிபட்டு வராது, வாங்க நம்ம முதல்ல நம்ம கிரகத்துக்கு அதாங்க நம்ம இருந்தால் டைம் போயிடலாம், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு டைம் பெல்ட்டை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணுறப்ப நம்ம ப்ரொஃபஸரும் ஃபோன் பண்ணிட்டாரு, அவரும் ஃபோன் பண்ணி நாங்களாம் கரெக்ட் பத்திரமா இருக்கோம் நீ பத்திரமா இருமா அப்படிங்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கிளம்பிடுறாங்க. இந்த சைடில் உள்ளவங்களும் டைம் பெல்ட்டை யூஸ் பண்ண போகிறப்ப செம்மையான காற்றுனா காற்று அப்படி புயல் காற்று மாரி பார்த்தீங்கன்னா வீசுது. வீசுகிற வீசில் பார்த்தீங்கன்னா நம்ம நோபிட்டாக இருக்கா பார்த்தீங்கிறாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஆனால் நம்ம டோரிமானும் நம்ம யூக்கட்டானும் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்றுல பார்த்தீங்கன்னா பறக்கிறாங்க. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கையை விட்டு பறந்துடுறாங்க. டைம் பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா போயிடறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தனியாக போயிடறாங்க. அவ்வளோதாங்க, நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே டைம் கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் நம்ம டோரிமானை காப்பாற்றியாவுமே சரி ஓகே நான் நீங்களாம் இங்கே இருங்க நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை, ஏன்னா அது இதுலேயும் சார்ஜ் இல்லையா. எல்லோரும் பார்த்தீங்கன்னா சமயம் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இதுக்கப்புறம் புரியவே இல்லை. எல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டையை சுரிஞ்சிட்டு இருக்கணும். நம்ம மாஃபி மட்டும் பார்த்தீங்கன்னா குடு குடு வந்துட்டு அந்த பையை பார்த்தீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ண சொன்னேன் அந்த பையை தான் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர மாரி காமிக்கிறாங்க. இந்த சில நம்ம டோரிமானுக்கு என்னடா இது, நம்மள்கிட்ட தான் ஸ்பேர் பேட்டரி இருக்குது அங்கே எப்படி கொடுக்குறது ஒன்றுமே புரியலையே. நம்ம தங்கச்சி சொன்னது அப்போ ஞாபகம் வருது, ஸ்டார் தானே உனக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்களா, அதுவும் ஞாபகம் வருது. எல்லாம் ஞாபகம் வந்துடுறப்ப கீழே ஐஸும் வேறு வருது, என்னடா இது என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஐடியா பார்த்தீங்கன்னா வருது. அந்த ஐடியா பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல மாட்டான், அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பேட்டரியே பார்த்துட்ருப்பான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம வசங்களாம் யோசிச்சுட்டு இருப்போம், மூளையை போட்டு குழப்பிட்டு நம்மள்ட்ட என்னென்ன பொருள்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா தேடுறானோ. அப்போ நம்ம மாஃபி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா தரும். கொடுத்த வேகத்துக்கு நம்ம நோபிட்டா பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பான். அங்கேருந்து கார்லாம் பார்த்து இந்த பேக் எப்படி இங்கே வந்தது, ஏன் என்னாச்சு இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேக்கு அதுவும் யூக்கோட்டோனால அங்கேயே மாட்டிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் பையலுக்கு லைட்டாக இங்கேயே ஸ்ட்ரைக் ஆகுது. கையில் உள்ள விட்டு பார்த்தா பேட்டரி பார்த்தீங்கன்னா அதுக்கு இதாக இருக்கணும் டையே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புது பேட்டரி இருக்குது. அப்போ தான் பையபிள்ளைக்கு எல்லாம் ஞாபகம் வருது,
எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இவனோ கொஞ்சம் இந்த பேகை நம்மளுக்கு ஊற்றி வச்சது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்து கண்டுபிடிச்சனா ஒரு அதிசயத்தை அப்படிங்கிறோம். ஏன்னா நம்பி அதிசயம் அப்படி தானே யோசிக்கிறேன். இந்த சில நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா அந்த யூக்கோட்டான் இருக்கானே அவனை பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் மாரி மாற்றி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உட்கார வச்சிருவான். ஏன்னா இந்த ஐஸில் மாற்றிட்டா எவ்வளோ வருஷம்னா பார்த்தீங்கன்னா உயிரோட இருப்பானே, அதனால் அந்த பேட்டரியை கொடுத்துட்டு நோபிடாட்டை கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இதான் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். இப்போ எல்லாருக்கும் ஒன்று புரிஞ்சிருக்கோம், நம்ம யூக்கோட்டான் மாஃபி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரே ஆள். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜியானுக்கு ஒரு டவுட்டு, ஆனால் கலர் எப்படி மாறியிருக்கு? அது வருஷம் வருஷம் ஹைபிரிடேஷன் ஆகிறப்ப கலர் செஞ்சாயிருக்கு, மிச்சப்படி நம்ம ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க தான் அப்படின்னா நம்ம மாஃபி மேலே தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துறாங்க. சரி அவங்க கிளம்பலாமா அப்படின்னு ரெடி ஆகிடுறாங்க. ஆனால் கத்தி தான் இல்லையில நம்ம கார்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, என் கிரகத்தை காப்பாற்ற விட உங்கள் கிரகத்தை தான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை பார்த்தீங்கன்னா தரன்றா. அப்புறம் என்ன ப்ராப்ளம் சால்வ், வாங்க போகலாமா போய் வேறு லெவல் ஃபோன் பண்ணலாம் வாங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அங்கே போன வார்த்தை நம்ம பயப்பில் பார்த்தீங்கன்னா அதாங்க நம்ம ஈவில் கார்டுன்னு கூட சொல்லலாம், ஐஸ் கார்டு. அவர் பார்த்தீங்கன்னா நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா எய்ம் பண்ணி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராரு. அட்டாக் பண்ண வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போல என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம சுயம் ஜியான் வந்துட்டு அவனை பார்த்தீங்கன்னா இந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் அதை வச்சு பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்ருப்போம். நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா கீழே போகிறப்ப நம்ம நோபிட்டாவும் சுசகா வந்து பிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் சீனில் யூஸ் பண்ண அந்த கேஸ் மாரி இருக்கும் அதை யூஸ் பண்ணி அந்த ஐஸை பார்த்தீங்கன்னா உருக்கிடலாம் அப்படின்னு இல்லைங்க அப்படியே கொல கொலாம் ஆக்கிடலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறாங்க. அவங்க நினச்ச மாரி பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கொல கொலாம் ஆகிடுது. அப்பா எல்லா பிரச்சனையும் வச்சுனா முடிஞ்சுது அப்படின்னு ஒரு சீரப் பண்ணலாம் ஹோய் அப்படின்னு கத்துவாங்க. கத்தாதீங்கன்னா கத்தாதீங்க இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு ஃபார்ம் மாதிரி ஒரு டிராகன் மாரி பார்த்தீங்கன்னா மாறிடுது. திருப்பி பவர் பார்த்தீங்கன்னா அதிகமாக திருப்பி அட்டாக் பண்ணி நம்ம சுயம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தடுக்க பார்க்குறோம். ஆனால் அந்த டிவைஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உறைஞ்சி போயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அவ்வளோ எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகி அந்த பேக் மாரி ஒன்று இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு கடலில் கனெக்ட் பண்ணி தண்ணியெலாம் எடுத்து ஊற்றும் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸ் ஆகிட்டுருக்கும். ஐஸானால் தான் நம்மள்ட்ட ஒரு டிவைஸ் இருக்குது. அந்த டிவைஸ் எடுத்துகிட்டு போய் நரட்டாக பார்த்தீங்கன்னா நெத்தி ஓட்டலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டையை போட்டுவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா நோபிட்டாவும் கார்லாம் பார்த்தீங்கன்னா போகிறாங்க. பக்கத்தில் போனதுக்கு அந்த பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா கத்தியாகாமல் ஆயிடுது. சொருடா இந்த மிளகு இவன் அழிக்கிறது ஈஸியாக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கை கொண்டு சொருகுறாங்க. சொருணத்தை அப்படியே அழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா வெளிச்சம் வருது. அவ்வளோதான் நம்ம பயப்பட கதை பார்த்தீங்கன்னா இதோட ஃபினிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சரி ஓகே முடிச்சாச்சுன்னு நினைக்கிறாங்க. நம்ம சூனியாக மட்டும் பார்த்தீங்கன்னா சமய காண்டதுனால வந்து ஒரு உத உதப்போம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தூள் தூளாக பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அந்த இடத்துல உள்ள முக்கால்வாசி எல்லாம் பார்த்தீங்கன்னா உறஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் இங்கே எதுவும் பண்ண முடியாது. நம்ம ஜியானும் சுனியாவும் பார்த்தீங்கன்னா பேக் தேடுறதுக்கான பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ரெண்டு பேர் பேக்கையும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடணும். நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா நோபிட்டா பேக்குன்னு சொல்லிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. லைட்டாக பார்த்தீங்கன்னா தங்க ஸ்லிப் ஆகிட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் எடுத்துகிட்டு வரப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ஒன்று பார்க்குறானும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமிக்கல. இந்த சைடில் உள்ள அந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இதான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி வச்சா அதனால் பார்த்தீங்கன்னா இதோட பவர் அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியல நம்ம நோபிட்டா முடிக்கிறோம் பரவாயில்ல இதுமாரி வேறு கேசி கிரகத்தில் இருக்கும் நாங்கள் தேடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்துறவனும் என்னடா பார்க்குறது என்னடா திருந்தீங்க அப்படின்னு பார்த்தா இதுமாரி பார்த்தீங்கன்னா நிறையா பிரேஸ்லெட்டு நிறையா கத்தி இருக்கும் எல்லா முன்னோருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க நம்மள. நம்ம ப்ரொஃபஸர் ஆராய்ச்சி வந்துட்டு இது போதுமே எனக்கு இதை வச்சு நான் எங்கள் கிரகத்தையும் காப்பாற்றிடுவேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அவங்க கிரகத்தையும் காப்பாற்றுற அளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிட்டு நம்ம பசங்களாம் பார்த்தீங்கன்னா மேலே அழைச்சி வந்துட்டு நம்ம கார்லாம் நம்ம போஸ் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அப்புறம் யூக்கோட்டான் பரவாயில்ல அது இங்கே இருக்கட்டும் 100,000 வருஷம் கழிச்சு இன்னொரு பசங்க வந்து அவங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறாங்க. நம்ம பசங்க தான் திருப்பி அந்த ஸ்டார்டிங்லேருந்து கதை பார்த்திங்கன்னா வரும். அவங்க என்ன பசங்க பார்த்தீங்கன்னா டாட்டா அனுப்பிச்சிடாங்க. திருப்பி நம்ம ப்ரெசென்ட்டுக்கே பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. நம்ம நோபிட்டா போயிட்டு வந்த வரத்துக்கு என்னாச்சுன்னு தெரியல படிக்கலாம் ஆரம்பிச்சிடலாம் சின்சியராக. நம்ம டோரிமான் பார்த்தீங்கன்னா இங்கே வாடாங்க அடே நானே பேசுனா புக்கை வச்சு எக்ஸாமில் கொஞ்சம் படிக்கிறேன் அதையும் கூட விட மாட்டியா என்னடா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா ஒன்றும் பெருசாக இருக்காது. அந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஓகோக பிளான்ட்டை பார்த்துட்டு இன்னும் ஃபுல்லாக ஐஸாக தானே இருக்குது இதில் என்ன இருக்குது அப்படிமா தம்பி கொஞ்சம் கானை நல்லா தொடச்சிட்டு பாருங்கள் அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் பார்த்தீங்கன்னா உருக்கிட்டுருக்கு. அப்போ தான் சொல்கிறான் நம்ம ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிட்டாருப்பா தம்பி அவர் எய்மை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு போல் அவங்க கிரகம் பார்த்தீங்கன்னா ரெக்கர் ஆகிருக்காங்க. நம்ம பசங்களும் சந்தோஷம் பரவாயில்ல அந்த கிரகம் ரெக்கர் ஆகிட்டுனே எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இதோட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக்கை போடுங்க. இதேமாதிரி வேணுள்ள வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை ஆல் ஆப்ஷன் ஏன் அனுப்பிச்சிருங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பை.